Hi friends, greeting from Success Education Academy, Exercise 1.6, question number 1. Test for the consistency and if possible solve the following system of equation by rank method. So rank method la solve panna solirukanga. So idu the problem solve pannaadhukku munnadi first neenga vandha konja theorems Rauchy capillary theorem appadina enna abingiradhu theriyum ungalukku. So Rauchy capillary theorem appadina a system of linear equations idha system of linear equations. So moonu equation inge irukku written in the matrix form. So adha nam vandu matrix form la eduthirukom matrix form of a into x equal to b. So a ingiradhu the coefficients and x ingiradhu the unknown values the x y z and the b ingiradhu the body of constants 3 1 3 0 is consistent. Adhu epo consistent na if and only if the rank of the coefficient matrix is equal to the rank of the augmented matrix. And the rank of the coefficient matrix equal to rank of the augmented matrix. இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் இந்த எடுத்துருப்போம்ல இந்த இதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம் ஏ. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னா இந்த கோஎஃபிஷியன்ட்டும் இந்த கான்ஸ்டன்ட்டும் கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இந்த ரேங்க் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேம். இது சேமா இருந்தா மட்டும்தான் நமக்கு அது வந்து ரேங்க் பாசிபிலிட்டி. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பை பி அப்படின்னு இருந்தா மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணணும் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த ரோச் கேப்பிலி தியரம் நம்ம கொஞ்சம் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கோம். என்ன ரூல்ஸ்னா இஃப் தேர் ஆர் என் சொல்யூஷன்ஸ் என் அன்னோன்ஸ் இந்த சிஸ்டம் ஆஃப் இக்வேஷன் என் அன்னோன்ஸ்னா இப்போ மூணு இக்வேஷன் இருக்குன்னா எக்ஸ் ஒய் இசட் மூணு அன்னோன்ஸ் அது அதான் மீனிங் ஆஃப் இந்த சிஸ்டம் ஆஃப் இக்வேஷன் அண்ட் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பி பி ஈக்குவல் டு என் தென் இந்த சிஸ்டம் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் ஏ யூனிக் சொல்யூஷன். அதாவது பி ஆஃப் ஏயும் பி ஆஃப் ஏ பை பியும் ஈக்குவல் டு என்ன இருக்கும். இங்கே என்ன இங்கே பி ஆஃப் ஏட ரேங்க்கும் பி ஆஃப் ஏ பை பி ரேங்க்கும் அந்த அன்னோன்ஸும் வந்து என்ன சேமா இருக்கும். இப்ப மூணு அன்னோன் இருந்ததுன்னா இதோட ரேங்க் 3 தான் வரும். அப்படி வந்ததுன்னா இது கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் எ யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா ஒரு சொல்யூஷன் மட்டும் தான் வரும். இன் கேஸ் இங்க வந்து பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு என்ன இருக்கு அப்படின்னா வந்து அதாவது இதோட ரேங்க் வந்து 3 இதோட ரேங்க் வந்து 3 பட் வந்து சாரி இதோட ரேங்க் 2 பி ஆஃப் ஏட ரேங்க் வந்து 2 பி ஆஃப் ஏ பை பியோட ரேங்க் 2 இதோட என்னோட வேல்யூ வந்து 3 ஆகுதுன்னா இப்ப எக்ஸ் ஒய் இசட் இருக்கு அப்படின்னா வந்து பட் இதுவும் கன்சிஸ்டன்ட் தான் but it has infinitely many solutions. It has infinitely many solutions. And these solutions form a k parameter form. இதெல்லாம் நான் வந்து ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்றேன். In case, if p of not equal, not equal to p of a by b, then the system ax equal to b is inconsistent and has no solution. ஒருவேளை p of a யும் p of a by b யோட rank not equal இருந்தா நம்ம இந்த சிஸ்டத்தை கண்டினியூ பண்ணவே வேண்டாம். நம்ம அப்படியே டிராப் பண்ணிடலாம். Because it is inconsistent. சூப்பர் குவெஸ்சன் எழுதிருக்கேன். xy minus 2z plus 2z equal to 2, 2x plus y plus 4z equal to 7, 4x minus y plus z equal to 4. So, இதோட coefficients A matrix எழுதிருக்கேன். அதான் A equal to, இந்த coefficients எல்லாம் பிக் பண்ணி எழுதிருக்கேன். அடுத்த x வந்து number of unknowns. Number of unknowns வந்து பார்த்தீங்கன்னா 3 unknowns. அது இதெல்லாம் x, y, z. இதை நம்ம ஒரு ஃபார்மில் பார்த்தோம். அந்த ரூலில் ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்தது பியோட வேல்யூ. பியோட வேல்யூ எதெல்லாம் இந்த கான்ஸ்டன்ட் 2, 7, 4 இதெல்லாம் பியோட வேல்யூ. நம்ம இனி இது ஏ மேட்ரிக்ஸ் இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஏ பார் பி இந்த ஏயும் பியும் கம்பைன் பண்ணி எழுதணும். 1 - 1 2 2 2 1 4 7 4 - 1 1 4. ஸோ இனி ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தெரியும் லோவர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல கொண்டு வரும். அப்போ என்ன வரும் இந்த இடத்துல 0 வரும் இங்கே 0 வரும் இங்கே 0 வரும். ஸோ இங்கே 0 கொண்டு வரதுக்கு ரோ 2 மைனஸ் 2 இன்டூ ஆர் 1 போட்டாச்சுன்னா நமக்கு இங்கே 0 வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து ரோ 3 மைனஸ் 4 இன்டூ ஆர் 1 அதாவது ரோ 2 மைனஸ் 2 இன்டூ ஆர் 1 ரோ 2 மைனஸ் 2 ஆர் 1 இங்கே வந்து ரோ 3 மைனஸ் 4 ஆர் 1 போட்டாச்சுன்னா நமக்கு வந்து 0 வந்துடும். ஸோ அது கூடும்போது நமக்கு எப்படி வரும் 1 - 1 2 2. ஸோ இது 2 இங்கே வந்து 2 வந்துடும். 2 மைனஸ் 2 வந்து 0 ஆயிரும். தென் 1 + 2 வந்துடும் 3 ஆயிரும். தென் இங்கே 4 இருக்கு இங்கே 2 × 2 = 4 4 - 4 0 ஆயிரும். தென் இங்கே 2 - 7 இருக்கு இங்கே 2 வரும்போது இங்கே 7 - 4 ஆயிரும். 7 - 4 என்ன ஆயிரும் 3 ஆயிரும். அடுத்த ஸ்டெப் இதே இதே செப்பரேட் பண்ணி ஆ 3 மைனஸ் இங்கே 4 வச்சு மீண்டும் இது 4 இது -4 இது 8 4 - 4 0 -1 - 4 வந்து சாரி -1 + 4 வந்து 3 தென் 1 - 8 - 4 - 8 - 4. ஸோ ஆல்ரெடி இந்த கால்குலேஷன்ல நான் நிறைய இதெல்லாம் போட்டிருக்கேன் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல அதனால உங்களுக்கு கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். இனி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து இதை இதே மைனஸ் பண்ண போதும் ஆர் 2 - ஆர் 3 ரோ 2 - ஓ 3.
சோ த்ரூ மைனஸ் ஃபோர் த்ரீ போடும்போது ஒன் மைனஸ் ஒன் டூ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ ஜீரோ மைனஸ் ஆஃப் மைனஸ் செவன் ப்ளஸ் செவன் த்ரீ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் வந்து செவன் ஆயிரம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம் நம்ம இப்போ இதோட ரேங்க் டிசைட் பண்ணலாம். அதாவது இது இவ்வளவு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து பி ஆஃப் ஏ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக சேர்க்கும் போது பி ஆஃப் ஏ பை பி, சரிங்களா? அதாவது இந்த இடம் வந்து நமக்கு வந்து என்னன்னா பி ஆஃப் ஏ, இது வந்து பி ஆஃப் மொத்தமாக வந்து பி ஆஃப் ஏ பை பி. பி ஆஃப் ஏ ஓட ரேங்க் பாருங்க, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் என்னதுன்னா த்ரீ. அதே மாதிரி பி ஆஃப் ஏ பை பி வந்து ரேங்க் வந்து என்ன பார்த்தீங்கன்னா த்ரீ தான். ஏன்னா நம்ம ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் வந்து எத்தனை அன்ரோ நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னா ரெண்டும் கம்பைன் பண்ணி பார்த்தாலும் நான் ஜீரோ ரோஸ் மூணு தான் இருக்கு. இதை தனியாக பார்த்தாலும், அதாவது இதை விட்டுட்டு நம்ம இந்த இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் இதை மட்டும் பார்த்தாலும் நமக்கு வந்து என்ன இருக்கு, நான் ஜீரோ ரோஸ் மூணு இருக்கு. ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு த்ரீ, அதே மாதிரி பி ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு த்ரீ, பி ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு த்ரீ. ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த ரூல் படி எப்படி பார்த்தாச்சுன்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு அன்னோன்ஸ் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஏன் மூணுமே சேமாக இருக்கு. ஸோ வந்து நமக்கு என்னன்னா இட் இஸ் கன்சிஸ்டன்ட், இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம இதுலேருந்து பண்ணிடலாம். அதாவது இதை இக்குவேஷன் ஃபார்மேட்ல பார்த்தோம், அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் டூ இசட் ஈக்குவல் டு டூ, அதே மாதிரி ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீன்னு இருக்கு, அப்போ த்ரீ ஒய் ஈக்குவல் டு த்ரீன்னு. தென் அதே மாதிரி செவன் இசட் ஈக்குவல் டு செவன் வரும். ஸோ இதுல இருந்து இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், என்னது இசட் ஈக்குவல் டு செவன் பை செவன், தட் இஸ் இசட் ஈக்குவல் டு ஒன். தென் த்ரீ ஒய் ஈக்குவல் டு த்ரீ, அப்போ ஒய் ஈக்குவல் டு த்ரீ பை சாரி த்ரீ ஒய் ஈக்குவல் டு த்ரீ, அப்போ ஒய் ஈக்குவல் டு த்ரீ பை த்ரீ, தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன். இனி வந்து ஃபர்ஸ்ட் இக்வேஷன்ல ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேலையை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் டூ இன்டூ ஒன் தட் இஸ் டூ ஈக்குவல் டு டூ. ஸோ மைனஸ் ஒன் பிளஸ் டூ வந்து என்ன வரும்னா எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூன்னு வரும். ஸோ இந்த ஒன் அங்கே போகும்போது மைனஸ் ஒன் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் ஒன், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ வந்து இது வந்து ஆகும் என்னது, இட் இஸ் கன்சிஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் அது கிளியராக இருக்கா, கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், ஒய் ஈக்குவல் டு ஒன், இசட் ஈக்குவல் டு ஒன், மூணு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மூணுமே வந்து என்னன்னா யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இசட் ஈக்குவல் டு ஒன், ஒய் ஈக்குவல் டு ஒன் அண்ட் இசட் சாரி எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், ஒய் ஈக்குவல் டு ஒன், இசட் ஈக்குவல் டு ஒன், இட்ஸ் அ யூனிக் சொல்யூஷன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் சப் டிவிஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படிதான். நம்ம வந்து நான் அந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் ஏ மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். தென் வந்து அன்னோன்ஸ் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து த்ரீ, அது வந்து எக்ஸ் ஒய் இசட். பி அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவெல்லாம் பின்னு எடுத்திருக்கேன். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் எக்ஸ் மேட்ரிக்ஸ் பி, நம்ம இப்போ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மெட்ல இருக்கு. நம்ம இதை என்ன ஃபார்மெட்ல மாற்றணும் அப்படின்னா வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பார் பி ஈக்குவல் டு நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிருக்கேன், த்ரீ ஒன் ஒன் டூ ஒன் மைனஸ் த்ரீ டூ ஒன் செவன் மைனஸ் ஒன் ஃபோர் ஃபைவ். ஏன் இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ரோ எக்லான் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். இதில் ரோ எக்லான் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரோ டூவும் ரோ ஒன்னும் இன்டர் சேஞ்ச் பண்ணணும். இதை ரோ எக்லான் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரோ ஒன்னும் ரோ த்ரீ ரோ டூவும் இன்டர் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரோ டூ எழுதுறேன், ஒன் மைனஸ் த்ரீ டூ ஒன், தென் த்ரீ ஒன் ஒன் டூ, தென் செவன் மைனஸ் ஒன் ஃபோர் ஃபைவ். ஸோ ரோ ஒன் ரோ டூ இன்டர்சேஞ்ச். இனி அடுத்த ஸ்டெப் நமக்கு தெரியும் என்ன பண்ணணும், ரோ டூ மைனஸ் த்ரீ இன்டூ ஆகும், ரோ த்ரீ மைனஸ் செவன் இன்டூ ஆகும். ஸோ ஒன் த்ரீ மைனஸ் த்ரீ டூ ஒன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், ரோ டூ மைனஸ் த்ரீ ஆர் ஒன், ஏன்னா இங்கே த்ரீ இருக்கு, இங்கே த்ரீ வந்துச்சுன்னா ஜீரோ ஆகும். தென் ரோ த்ரீ மைனஸ் செவன் ஆர் ஒன். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது எப்படி வரும், ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ மைனஸ் த்ரீ வரும், இங்கே த்ரீ இருக்கு, த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ ஆகிடும். தென் இங்கே ஒன் இருக்கு, ஒன் மைனஸ் இன்டூ மைனஸ் த்ரீ ஒன் பிளஸ் நைன் டென் ஆயிரும். தென் ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ், தென் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன். ஸோ அடுத்தது செவன் வச்சு இதை மல்டிபிளை பண்ணிக்கோங்க, அப்போ செவன் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஃபோர்டீன் ஒன், செவன் மைனஸ் செவன் ஜீரோ, மைனஸ் ஒன் பிளஸ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி மைனஸ் டென் ஆயிரும்.
minus 2. At this step, Rho 3 minus 2 into R2. இதுல 2 R2 போட்டுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். 1 minus 3 2 1. இங்க 2 R2 போட்டீங்கன்னா 0 20 minus 10 minus 1. இனி R3 minus 2 R2 இந்த ரோ 2 செப்பரேட் பண்ணாலே ஓகே. நீங்க வேணா ஃபர்ஸ்ட் R3 எழுதிக்கோங்க, என்ன ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க, 0 20 minus 10 minus 2. ஸோ அதுக்கு வந்து R2 minus R3 1 minus 3 2 1 0 20 minus 10 minus 1. ஸோ நம்ம ஏ வந்து அல்டிமேட்டா இந்த இடத்துல 0 கொண்டு வரணும். ஸோ 0 நமக்கு இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடமும் மொத்தம் 0 ஆயிருக்கு. இந்த ரெண்டு ரோவும் சப்ராக்ட் பண்ணுது. அதாவது R3 minus R3 R3 minus R2 பண்ணும்போது நமக்கு ரெண்டு ஃபுல்லாகவே சப்ராக்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரோ எக்லான் ஃபார்முலா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரேங்க் எப்படின்னா பி ஆஃப் ஏ வந்து அதாவது பி ஆஃப் ஏன்னா இந்த இது மட்டும் எடுக்கும், இது ரோ பி ஆஃப் ஏ, மற்றது எல்லாம் வந்து பி ஆஃப் பி. ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு எவ்வளோனா இதோட ரேங்க் வந்து 2 1 0 இருக்கு, சாரி 2 0 இருக்கு. ஸோ பி ஆஃப் ஏக்குவல் டு 2. அடுத்தது பி ஆஃப் ஏ பார் பி, பி ஆஃப் ஏ பார் பி அப்படின்னா வந்து மொத்தமாக எடுக்கும் டாக்குமெண்டட் மேட்ரிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படின்னா இது இந்த சிஸ்டம் ஃபுல்லாக எடுத்தாலும் நமக்கு வந்து என்ன வரும், சிஸ்டம் ஃபுல்லாக எடுத்தாலும் நமக்கு வந்து ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏபிபி வந்து ரேங்க் வந்து 2 தான் வரும். ஏன்னா 2 0 இருக்கு, 1 0 இருக்கு, இப்போ 2. பட் இங்கே என்னோட வேல்யூ பார்க்கும்போது என்னோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா என் ஈக்குவல் டு 3. ஸோ பி ஆஃப் ஏ, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு என். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இது கன்சிஸ்டன்ட், அதுலேருந்து டவுட்டுமே இல்லை. பட் வந்து ஸோ மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும், முன்னாடி வந்து யூனிக் சொல்யூஷன், இதில் வந்து மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து இக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுறோம். அப்போ இது இக்குவேஷன் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணும்போது x-3y + 2z = 1, 20 - 10z = -1, 20 - 10z = -1. இப்போ இசட் ஒரு வேல்யூ இல்லை, இப்போ இசட்டுக்கு வேல்யூ இல்லாதனால இங்கே வந்து என்ன இருக்கு, 0 = 0. நான் அதனால என்ன பண்ண போறேன்னா இசட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ண போறேன், இசட் ஈக்குவல் டு t அசைன் பண்றேன். இனி இப்போ இந்த இசட் ஈக்குவல் டு t இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, அப்போ என்ன இங்கே 20y வரும். ஓகே, இசட் ஈக்குவல் டு tங்கிறது ஒரு சொல்யூஷன், இசட் ஈக்குவல் டு t வந்து நான் இதில் சப். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு -2 வரும், நான் இதில் தப்பு பண்ணுவோம். ஸோ அது இங்கே -2 வரும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வரும்னா -2 வரும், மற்றபடி எல்லாமே கரெக்ட் தான். இந்த ஒரு டப் மட்டும் நான் இந்த 2 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது அதை கேன்சல் விட்டுட்டேன். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து -2 இருக்கு. அப்போ 20y = 10t - 2 அப்படின்னு இருக்கு, 10t - 2. இப்போ 20y = ஸோ இதில் என்ன பண்ணலாம், 2 காமரா எடுப்போம், 2 காமரா எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும், 5t - 1 அப்படின்னு வரும். இப்போ y = 2 × 5t - 1/20. இதை கட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 10 வரும். அப்போ y = 1/10 × 5t - 1. ஸோ இது ஒரு இக்குவேஷன், z = x, z = t கிடச்சிருக்கு, y = 1/10 × 5t - 1 கிடச்சிருக்கு. ஏன்னா சரி அடுத்து வந்து நம்ம எந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ x - இக்குவேஷன் என்ன x - 3y + 2z = 1. ஸோ இதில் வந்து ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ x - 3 × 1/10 × 5t - 1 + 2z + 2t = 1. ஓகே, இதில் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி வரும்னா -15 3. ஸோ ஓகே, இந்த எக்ஸ் மைனஸ் அவங்க அப்படியே இருக்கு, இது உள்ள 3x உள்ள மல்டிபை பண்ணும்போது 15t -3/10 இருக்கும், +2t = 1 இருக்கும். ஸோ இதை நம்ம ஆல்ட்டி எழுதும்போது
இந்த வேல்யூ அங்க போகும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 15t மைனஸ் 3 பை 10. இந்த மைனஸ் 2tங்கிறது மைனஸ் 2t. இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 பிளஸ் 15t மைனஸ் 3 மைனஸ் 2 இன்டூ டி வந்து 20t மைனஸ் 20t பை 10. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி வரும்னா பிளஸ் 15t மைனஸ் 20t இருக்கு. ஸோ மைனஸ் 5t தென் 10 மைனஸ் 3 வந்து எவ்வளோன்னா 7 வரும். அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை 10 இன்டூ 7 மைனஸ் 5t அப்படின்னு வரும். புரியுதுங்களா? இந்த ஸ்டெப் புரியுதுல? வரணும்னா அந்த 3 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 15t மைனஸ் 3 இருக்கு. தென் வந்து மீக்கல் டுக்கு அந்த செட் கொண்டு போயிட்டு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிருக்கேன். இங்கே 10 மைனஸ் 3 7 ஆயிரும். இப்போ பிளஸ் 15 மைனஸ் 20 வந்து மைனஸ் 20 ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.